हलो फ्रेंड्स वेलकम टू ईरोड अम्माची समयल इदु नम्म वीट्टु समयल इन्निक्कु नम्म पाक्क पोरदु ஒரு சில்லி சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அதாவது இந்த மசாலெலாம் கடையில் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம செய்யாமல் நம்மளே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இது நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு 400 கிராம் அளவுக்கு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். போன்லெஸ் தான் இது. இப்போ அதுக்கு மசால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்படி 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 5 காஞ்ச மிளகாயை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு நம்ம அதை போட்டு நம்ம அரைக்கும் போது நமக்கு நல்லா நைஸாக வரும். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்குவோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மைதா மாவு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுக்கலாம். இந்த மசால் நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னாலும் நமக்கு 1 வாரத்துக்கு சிக்கன்லாம் பிரட்டணும் அப்படின்னா அதை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாலும் போதும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நம்ம பிணைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் நிறைய கூட குவான்டிட்டி போட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுலேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். 1/3 பிஞ்ச் அளவுக்கு கரம் மசால் பொடி போட்டுக்கலாம். நல்லா அரைச்சிடலாம். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருவோம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. பாருங்க இதுக்கு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். 1-20 நிமிஷம் நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். பாருங்கள் இப்போ 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நம்ம காய வச்சாச்சு. எல்லாம் நல்லா பொரியட்டும். பாருங்கள் 1 பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு எண்ணெயிலுக்காத சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள் கருவேப்பிலையை 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இதில் போட்டு பொரிச்சிக்கலாம். மீதி இருக்க சிக்கனையும் இப்போ நம்ம பொரிச்ச மாதிரியே எல்லாத்தையும் பொரிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். நல்லா இதுக்கு பாருங்க இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா லெமனும் கட் பண்ணி வச்சுட்டு நல்லா கருவேப்பிள்ளை வந்து தூவி விட்டு நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. நல்லா மணமாக சுவையாக சூப்பராக இருக்கும். பாருங்க இதே மாதிரி மசால் நம்ம வீட்லேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே அரைச்சி நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சில்லி சிக்கன் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தோன்னு வைங்க. இந்த மசால் வந்து எண்ணெயிலையும் பிரிஞ்சு போகாது. நல்லா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது கடையில் வாங்கும் போது நமக்கு நிறைய அஜினோமோட்டோ அதெல்லாம் சேர்த்து கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வீட்டில் சேர்ந்து செய்யும் போது நல்ல ஹெல்த்தியான ஒரு சிக்கனாக கொடுத்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிக்கனை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.